மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள்ல தான் மார்கழி திருவாதிரை விரதம் கடைபிடிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு அழைக்கப்படுற பகல் காலம். இந்த நாள்ல தேவர்கள் அனைவரும் பூமிக்கு வந்து நடராஜரை வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. மார்கழி திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நாளா கருதப்படுது. பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரத பாதருக்கும் சிவன் நடனமாடி காட்சியளிச்சது இந்த நாள்ல தான். மாணிக்க வாசகரோட திருவம்பாவை நிறைவடைஞ்சு ஈசனை அவர் தரிசித்ததும் இந்த திருவாதிரை நாளில் தான். தேவலோக பசுவான காமதேனுவுக்கு சிவன் தரிசனம் தந்ததும் இதே நாளில் தான். அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியோட தவத்தாழ மகிழ்ந்து அவங்கள திருமணம் செய்துக்க சிவபெருமான் சம்மதம் தெரிவித்ததும் இந்த புனிதமான நன்னாளில் தான். இதனால தான் திருமணத்துக்காக காத்திருக்க கன்னிப்பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமையணும்னு இந்த திருவாதிரை நாளில் விரதம் மேற்கொள்கிறாங்க. ஒரு சமயம் வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருந்த பகவான் விஷ்ணுவோட எடை அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. பாரம் தாங்க முடியாத ஆதிசேஷன் திருமால் கிட்ட, பகவானே உங்கள் உடல் பாரம் அதிகமாகிக்கிட்டே போகுது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு திருமால், ஆதிசேஷா, ஈசனோட திருத்தாண்டவத்தை என் மனக்கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். இறைவன் அழக நினைச்சு பூரிக்கிறதால தான் என் பாரம் அதிகமாயிருக்குன்னு திருமால் சொன்னார். உடனே ஆதிசேஷன், இறைவா, எனக்கும் ஈசனோட தாண்டவத்தை கண்டு ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு ஒரு உபாயம் அருளுங்க அப்படின்னு திருமால் கிட்ட வேண்டினாரு. உடனே விஷ்ணு பகவான் ஆதிசேஷனை தில்லையம்பதிக்கு போய் தவம் ஏற்ற சொன்னாரு. அப்படி செஞ்சா இறைவனோட தாண்டவத்தை கண்டு ரசிக்கலாம்னு அறிவுறுத்தினாரு. அதுபடியே ஆதிசேஷன் பூலோகத்துல பதஞ்சலிங்கிற பெயர்ல ஒரு ரிஷி தம்பதியருக்கு மகனா பிறந்து தவம் செஞ்சுட்டு வந்தாரு. பதஞ்சலி முனிவரோட தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் அவரோட சேர்த்து புலிக்கால் முனிவர்னு அழைக்கப்படுற வியாக்கிரத பாதருக்கும் திருவாதிரை நாளில் திருத்தாண்டவ தரிசனம் கொடுத்தாரு.